அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தாது இழப்பை சரி செய்யக்கூடியதற்காக கசகசாவை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது தாது விருத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். ஒரு சிலருக்கு தாது பலம் நன்றாக இருக்கும், ஆனால் போதுமான அளவிற்கு இல்லாமல் இருப்பதனால் குழந்தை பேறு ஏற்படுவது தாமதமாகும். அந்த தாது விருத்தியை அதிகப்படுத்தி உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய மருத்துவம். இந்த மருத்துவம் மிகவும் இன்றியமையாத ஒரு மருத்துவம். இதை பயன்படுத்தும் போது இந்த மருத்துவத்தை மாதம் இருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக இருமுறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொண்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை ஆள்வள்ளி கிழங்கு. மரவள்ளி, பெருவள்ளி என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. வள்ளிக்கிழங்கில் பல வகைகள் உள்ளன. ஆள்வள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வெற்றிலை வள்ளிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு என பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகையான வள்ளிக்கிழங்கும் மிக அளப்பரிய மருத்துவ குணங்களை கொண்டது. ஆள்வள்ளிக்கிழங்கு உடலை உரமாக்கும், இழந்த தாது பலத்தை மீட்டெடுக்கும், தாது விருத்தியை அதிகப்படுத்தும், அளவிற்கு அதிகமாக எடுத்தால் மலக்கட்டு ஏற்படும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு மட்டும் அல்லாமல் இது அக்னி மாந்தத்தை ஏற்படுத்தும். ஆகையால் மாதம் இருமுறை எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த நன்மை பெறலாம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளலாம். மரவள்ளிக்கிழங்கு உடலை உரமாக்குவதுடன் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி உடலுக்கு திடகாத்திரமான பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் ஆள்வள்ளிக்கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய் துருவல். தேங்காய் இன்றியமையாத உயிர் சத்து மிக்க ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய தேங்காய் பால் இனிப்பு சுவையும் எண்ணெய் பசையும் சேர்ந்து உடலுக்கு குளிர்ச்சி தரும், தாது வெட்டை இழப்பை சரிபடுத்தும், வயிற்று புண்களை ஆற்றும், வாய்ப்புண்கள் வராமல் பாதுகாக்கும், உடலுக்கு உரத்தையும் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். மரவள்ளிக்கிழங்குடன் சேரும் போது வேதியியல் வினை புரிந்து மிக சிறந்த நற்பலன்களை தரும் என்பதால் நாம் தேங்காயை எடுத்து துருவி எடுத்துக்கொண்ட தேங்காய் புத்துருவல். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும், அதிகப்படியான உடல் சூடு கூட உயிரணுக்களின் எண்ணிக்கையை குறைத்தும் தாது பலத்தை குறைத்தும் காணப்படும், அதிவிரைவாக விந்து வெளியேறுவதை தடுத்து நிறுத்தும். இதில் வைட்டமின் இரும்பு சத்து இருப்பதால், இ வைட்டமின் இருப்பதால் உடலுக்கும் கண் பார்வைக்கும் நல்லது, உடல் குளிர்ச்சி ஏற்படுத்தும். இந்த மருந்து பொருளோடு சேரும்போது அதில் இருக்கக்கூடிய அக்னி மாந்தமும் வயிறு உப்பசமும் நீக்கப்பட்டு அதிமருந்தாக மாறும் என்பதால் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய் தூள். ஏலக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற துர்நாற்றத்தை போக்கும், பெருவயிறு ப்ளூட்டிங் ஸ்டமக் இவற்றில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கும், ஆண்களுக்கு தாது பலத்தை படிப்படியாக அதிகரித்து தாது இழப்பை போக்கும், ஆனால் அளவோடு பயன்படுத்த வேண்டும், பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை நீக்கும், இது உடலுக்கு குளிர்ச்சி தரும். இது தேங்காய் துருவல் மற்றும் ஆள்வள்ளிக்கிழங்குடன் சேரும்போது மருத்துவ குணமாக மாறி நமக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய மலக்கட்டையும் நீக்கும் என்பதால் நாம் தேங்காய் துருவலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஆள்வள்ளிக்கிழங்கு 50 கிராம், தேங்காய் துருவல் 25 கிராம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவிற்கு, ஏலக்காய் தூள் 5 கிராம். முதலில் ஆள்வள்ளிக்கிழங்கை நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். அதற்காக காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் ஆள்வள்ளிக்கிழங்கை வேக வைக்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருந்த நீரில் நாம் வேக வைத்த ஆள்வள்ளிக்கிழங்கு நன்றாக வெந்துவிட்டன. வெந்துவிட்ட ஆள்வள்ளிக்கிழங்கை எடுத்து தேங்காய் துருவக்கூடிய கரண்டியில் நன்றாக துருவி ஆள்வள்ளிக்கிழங்கு துருவலாக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். அவ்வாறு எடுத்துக்கொண்ட ஆள்வள்ளிக்கிழங்கு துருவல், எந்த அளவிற்கு ஆள்வள்ளிக்கிழங்கை வேக வைக்கின்றோமோ, வேக வைத்து நன்றாக ஆறிய பின் துருவி எடுத்துக்கொண்டால் பூ பூவாக வரும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட
ஆழ்வள்ளிக்கிழங்கு துருவல். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றையும் ஒன்றாக சேர்க்கப் போகின்றோம். முதலில் ஆழ்வள்ளிக்கிழங்கின் துருவல். அடுத்ததாக தேங்காய் துருவல். அடுத்ததாக ஏலக்காய் பொடி. நாட்டு சர்க்கரை. அதி அற்புதமான இந்த பொடியை, அதாவது வேக வைத்து ஆற வைத்து துருவி எடுத்த ஆழ்வெள்ளிக்கிழங்கு துருவல், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி இவையெல்லாம் கலந்து அற்புதமான நறுமணமும் எண்ணற்ற அதீத வீரிய விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மருந்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை காலை உணவிற்கு பின் 20 முதல் 30 கிராம் சாப்பிட்டு வந்து பால் அல்லது வெந்நீர் பருகி வந்தால் படிப்படியாக உடலில் உயிரணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும், வீரிய விருத்தி அதிகரிக்கும். அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆழ்வள்ளிக்கிழங்கை கொண்டு நாம் தயாரித்த மருத்துவத்தை ஆண்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.